என்ன டோனி எங்கடா இருக்க? தீவிரவாத முகாம்ல நுழைஞ்சு ராணுவ வீரர்கள் நடத்திய தாக்குதல்ல இந்தியன் முஜாஹிதீன் தலைவர் யாசிர் முகமது ராணுவ வீரர்கள் கையில சிக்கினான். இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்துக்கு பிறகு காஷ்மீருக்கு வந்த சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் கடத்தியுள்ளார்கள். யாசிர் முகமதை விடுதலை செய்ய வேண்டும் என்று இல்லை என்றால் அனைவரையும் கொலை செய்வதாக மிரட்டியுள்ளார்கள். சத்தம் போடமாடா சுற்றுவ, சொல்றது புரியுதா? ஜி முடிவெடுத்து என் தலைவனை விடுதலை பண்ணு, இல்லன்னா ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு டெட் பாடிய அனுப்புற. யாரது? நீங்க யாரு? ஓ, தமிழ் பொண்ணா? நீங்க? நானும் தமிழ் தான். இவங்க நம்மள கூட கொன்னுடுவாங்களா? டவுட்டா? பரவாயில்ல, சாகறதுக்கு முன்னாடி மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒரு துணை கிடைச்சிருக்கு. அம்மா, நீ எந்த ஊரு? சென்னை தான். உங்க? மும்பை. எந்த ஊரா இருந்தா என்ன, சாகறதுக்கு என்ன காஷ்மீர் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் சாகறதுக்கு வரலங்க, பாக்குறதுக்கு வந்தேன். ஐயோ, எல்லாம் என் தலை எழுத்து. டெல்லியில ஃபேஷன் ஷோ பாக்குறதுக்கு போனேன். சித்ரா சொல்ல சொல்ல கேட்காம காஷ்மீருக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அவ உஷாரா ஹோட்டல் ரூம்லயே இருந்துட்டா. நான் தான் பணியா பாக்கலான்னு ஜாலியா வெளியே வந்தேன். அநியாயமா மாட்டிக்கிட்ட. காஷ்மீர்ல பணி இருக்குங்க, ஆனா பணி வெல்லுங்க. இன்னும் எவ்வளவு நேரத்துல கொண்டுடுவாங்க? 10 நிமிஷத்துலன்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னா. 5 நிமிஷத்துல செத்துடுவோமா? லைஃப் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடுமா? உங்களுக்கு பயமா இல்லையாங்க? யோசிச்சு அழுக வரலையா? எதுக்குங்க சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. அம்மா, உங்க ஏஜ் என்ன? 25. 25ஆ? அப்ப நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. என் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க. Just 22, you know. பா, பெரிய கேப். நிறைய கனவு கண்டு பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு நினைச்சேன். கட்ரினா கேஃப்க்கு பர்சனல் டிசைனர் ஆயிருப்பேன். டெல்லியில பானிபூரி சாப்பிடணும்னு நினைச்சேன். சித்ராக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னோட ஒரு கனவு கூட நிறைவேறல. ஐயோ, நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஏதாவது மனசு விட்டு பேசுங்க. என்னது? கொஞ்ச நேரம் ஏதாவது பேசுங்க, பயமாவது குறையும். இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. உங்க ட்ரீம்ஸ் பத்தி சொல்லுங்க. ட்ரீம்ஸா? எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ட்ரீம்ஸ் இல்லாம எப்படிங்க? டென்ஷன் ஆகாதீங்க. செத்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. அதுவும் சரிதான், ஆனா சடனா செத்துட்டா? ட்ரீம்ஸ்னு ஒன்றும் இல்லை, ஆனா ஃபீலிங் இருக்கு. லைஃப்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், சின்ன ரொமான்ஸ், ஃபர்ஸ்ட் கிஸ், இதெல்லாம் எதுவுமே நடக்கலன்னா என்ன சொல்றது? அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்.